இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைமரியாவின் அன்பு குழந்தைகளே, அவர் பெயர் மரியா என்னும் இந்த தொடர் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். கானாவூர் கல்யாணம் சிறப்பாக நடந்து முடிந்தது. அந்த திருமணம் நிகழ்ந்து முடிந்ததற்கு பின்பு இயேசுவின் வாழ்க்கையில் குடும்பத்தினரோடு, குறிப்பாக அவருடைய தாயோடு உறவு கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட ஒரு தருணம் ஒன்று உண்டு. இதை நாம் யோவான் எழுதிய நற்செய்தி 2:12 வாசிக்கின்றோம். இதன் பிறகு, அதாவது கானாவூர் கல்யாண நிகழ்விற்கு பின், அவரும் அவர் தாயும் சகோதரர்களும் அவருடைய சீடரும் கப்பர்நாகும் சென்று அங்கு சில நாட்கள் தங்கி இருந்தனர். இதில் ஒரு சிலவற்றை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இந்த அதிகாரத்தின் தொடக்கத்தில் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம், கானாவூரில் திருமண நிகழ்வு ஒன்று நடந்தது. அங்கு மரியா இருந்தார். அதற்கு இயேசுவும் அவருடைய சீடர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள் என்று யோவான் 2:1-2 நாம் வாசிக்கின்றோம். மரியா ஏற்கனவே அந்த திருமண நிகழ்வில் இருக்கின்றார். அந்த திருமண நிகழ்விற்கு இயேசுவும் அவருடைய சீடர்களும் அழைப்பு பெற்றிருந்தனர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆனால் 12 நாம் பார்க்கின்றோம், இயேசு அழைக்கப்பட்டவர், மரியா ஏற்கனவே திருமண நிகழ்வில் இருந்தவர், சீடர்கள் இயேசுவோடு அழைக்கப்பட்டவர்கள், அவர்களோடு சேர்ந்து அவருடைய சகோதரர்கள் என்றும் எழுதப்பட்டிருக்கின்றது. யார் இந்த சகோதரர்கள்? திடீரென்று எங்கிருந்து வந்தார்கள்? இந்த இரண்டும் தான் நம்முடைய சிந்தனையை கிளறக்கூடிய கேள்விகளாக இருக்கின்றன. யார் இந்த சகோதரர்கள்? எதற்காக இங்கே குறிப்பிடப்படுகின்றனர் என்று. அதற்கு முன்பாக இன்னொரு நெருடலும் நமக்கு இருக்கின்றது. இயேசு அவருடைய தாய் மரியாவோடு சில காலம் தங்கியிருக்க வேண்டுமென்றால் எந்த ஊருக்கு அவர்கள் சென்றிருக்க வேண்டும்? நாசரேத் ஊருக்கு. ஏனென்றால் மரியா அங்குதான் வாழ்ந்து கொண்டிருந்தார், யோசேப்பு அங்குதான் வாழ்ந்து தொழில் செய்து கொண்டிருந்தார், இயேசுவும் அங்குதான் வளர்ந்தார். அப்படி என்றால் யோசேப்பின் குடும்பம், மரியாவின் இல்லம் நாசரேத் ஊரில் தான் இருந்திருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் கப்பர்நாகூமுக்கு சென்று எதற்காக தங்க வேண்டும், யார் வீட்டில் தங்கியிருக்க வேண்டும் என்கின்ற கேள்விகள் நமக்கு வருகின்றன. இந்த கேள்விகளுக்கான பதிலினை மத்தேயு நற்செய்தி 4:12-13 வாசிக்கின்ற பொழுது நமக்கு தெளிவு கிடைக்கும். யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவிற்கு புறப்பட்டு சென்றார். அவர் நாசரேத்தை விட்டு அகன்று செபுலோன், நப்தலி ஆகிய இடங்களின் எல்லையில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர்நாகூமுக்கு சென்று குடியிருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. இயேசு தன்னுடைய பணியின் தொடக்க காலத்திலேயே நாசரேத்தூரிலிருந்து குடிபெயர்ந்து கப்பர்நாகூமுக்கு வந்து அங்கேதான் குடியிருந்தார். எனவே மரியாவும் இயேசுவும் தங்கள் உறைவிடத்தை மாற்றியிருக்கின்றார்கள், புதியதொரு ஊரில் குடியேறி இருக்கின்றார்கள். என்ன காரணம், முழுமையான காரணம் நமக்கு தெரியாது. ஒன்று மட்டும் நமக்கு நன்றாக தெரிகின்றது, நாசரேத்தூரிலிருந்து அவர்கள் வந்து விட்டார்கள் கப்பர்நாகூமுக்கு. இன்னொரு யதார்த்தத்தையும் இங்கு பார்க்க வேண்டும். இயேசுவின் பணிக்காலத்தின் தொடக்கத்தில், குறிப்பாக திருமுழுக்கு யோவான் கைது செய்யப்பட்டு விட்டார் என்று அறிந்தவுடன் அவர்கள் புலம் பெயருகின்றார்கள். இந்த தருணத்தில் யோசேப்பின் பெயர் அங்கு குறிப்பிடப்படவில்லை. அதேபோன்று வேறு எந்த உறவினர் பெயரும் குறிப்பிடப்படவில்லை.
எனவே கானாவூர் திருமணத்திற்கு பின்பாக கப்பர்நகூமுக்கு சென்று மரியாவோடு சில காலம் தங்கியிருந்தார் என்பது நமக்கு யதார்த்தத்தை கொடுக்கின்றது. மரியாவின் வீட்டில் இயேசு அங்கு சில காலம் தங்கியிருந்தார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 18 ஆண்டுகள் சிறுவனை காணாமல் போன சிறுவனை கோவிலில் கண்டுபிடித்த தருணத்திலிருந்து தன்னுடைய பணியினை ஏறக்குறைய 30 வயதில் தொடங்கிய தருணம் வரை மரியாவின் வாழ்க்கை மறைந்த வாழ்க்கையாக இருந்தது. அது திருக்குடும்பத்தின் உறுப்பினர்களுக்கு மத்தியில் வாழப்பட்ட தனியான தனித்துவம் மிக்க வாழ்க்கையாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் நற்செய்தியாளர்களால், குறிப்பாக மத்தேயுவினாலும் யோவானாலும் குறிக்கப்படக்கூடிய இந்த நிகழ்வானது குடும்பத்தில் தாயோடு மரியா கொண்டிருந்த பிணைப்பு மிக்க வாழ்க்கை யோவான் 2:12 நமக்கு நன்றாக வெளிப்படுகின்றது. தன்னுடைய பணியின் நிமித்தம் மரியாவை இயேசு முழுமையாக கைவிடவில்லை. மரியாவை விட்டு இயேசு முழுமையாக அகன்று செல்லவில்லை. சில காலம் தங்கியிருக்கின்றார். இது கொண்டாடப்பட வேண்டிய உறவு. தாய் மகன் என்று மரியாவும் இயேசுவும் கொண்டாடிய உறவு. எந்த ஒரு சூழலிலும் பெற்றோரை முழுமையாக கைவிட்டுவிட்டு யாருமே செல்லக்கூடாது என்று இயேசுவும் மரியாவும் இதன் மூலமாக அறிவுறுத்துகின்றார்கள். இன்னொரு யதார்த்தத்தையும் சிந்தித்து பார்ப்போம். மரியா எத்தனை ஊர்களுக்கு குடிபெயர்ந்தார்? லூகா கூறுகின்றார், கபிரியேல் தூதரை கடவுள் நாசரேத்தூருக்கு ஒரு கன்னிகையிடம் அனுப்பினார் என்று. மரியா சிறு பருவத்திலிருந்து வாழ்ந்தது நாசரேத்தூர். ஆனால் அகுஸ்து சீசரின் கட்டளையின்படி பெயர்களை பதிவு செய்ய யோசேப்பும் மரியாவும் நாசரேத்தூரிலிருந்து பெத்லகேமுக்கு செல்லுகின்றார்கள். அங்கு சில காலம் குடியிருக்கின்றார்கள். குழந்தை பிறப்பு, குழந்தை பிறந்ததற்கு பின்பு ஆலயத்தில் அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய ஆன்மீக சடங்கு முறைகள், இவையெல்லாம் நிகழ்ந்தது பெத்லகேமிலும் எருசலேமிலும். அங்கு மட்டுமல்ல, ஏரோது மன்னன் அந்த குழந்தையை கொல்ல தேடியதால் யோசேப்பு மரியா இருவரும் குழந்தையை அழைத்து கொண்டு எகிப்திற்கு அடைக்கலம் தேடி அகதியாக செல்கின்றார்கள். இது 3வது இடம். அங்கும் சில காலம் தங்கியிருக்கின்றார்கள். மீண்டும் நாசரேத்தூருக்கு வருகின்றார்கள். அங்கு பல காலம் தங்கியிருக்கின்றார்கள். ஆனால் திருமுழுக்கு யோவான் கைது செய்யப்பட்டதை அறிந்தவுடன் நாசரேத்தூரிலிருந்து முழுமையாக கப்பர்நாகூமுக்கு அவர்கள் புறப்பட்டு வருகின்றார்கள். இந்த திருக்குடும்பம் பல்வேறு தேவைகளுக்காக பல்வேறு ஊர்களில் வாழ்ந்த வரலாற்றையும் நாம் உற்று நோக்க வேண்டும். எவ்வளவு எளிய குடும்பமாக இந்த குடும்பம் வாழ்ந்திருக்கின்றது என்பதை உற்று பாருங்கள். எத்தனை முறை இந்த திருக்குடும்பம் குடிபெயர்ந்தது, என்னென்ன காரணங்களுக்காக என்பதையும் நாம் உற்று நோக்க வேண்டும். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய சிந்தனைக்கு வருவோம். இயேசு அவருடைய தாயோடும் சகோதரர்களோடும், இந்த சகோதரர்களை எவ்வாறு புரிந்து கொள்வது? அதற்கு முன்பாக இந்த இடத்தில் அழைக்கப்படாத சகோதரர்கள் எப்பொழுது உடனடியாக வருகின்றார்கள்? நீங்கள் விவிலியம் எழுதப்பட்ட மூலமொழியை படித்து 4வது நூற்றாண்டிலிருந்து நமக்கு கிடைக்கப்பட்ட விவிலிய ஏடுகளை ஆய்வு செய்து பார்த்தீர்கள் என்றால், யோவான் நற்செய்தி 2வது அதிகாரம் இந்த 12வது வசனத்தில் ஒரு சில ஏடுகள் சகோதரர்களை குறிப்பிடவில்லை, வேறு சில ஏடுகள் சீடர்களை குறிப்பிடவில்லை. எனவே இதில் ஒட்டுமொத்த கருத்து என்று, ஆணித்தரமான கருத்து என்று அறுதியிட்டு யாருமே கூறிவிட முடியாது. இருந்த பொழுதிலும் நாம் 2 வார்த்தைகளையும், அதாவது அவருடைய சகோதரர்கள், அவர்களுடைய சீடர்கள் என்கின்ற 2 வார்த்தைகளையும் நாம் ஏற்றுக்கொள்வோம். 2 நாம் புரிதலை காண்போம். ஏனென்றால் மத்தேயு, மார்க்கு, லூக்கா நற்செய்திகளிலும் ஒரு சில இடங்களில் இயேசுவின் சகோதரர்கள், இயேசுவின் சகோதரிகள் என்று நாம் வாசிக்கின்றோம். முதலில்
விவிலியத்தின் அடிப்படையில் சகோதரர்கள் என்கின்ற இந்த வார்த்தையானது இன்னொரு குழுவினருக்கும் ஒப்பிட்டு பார்க்க முடியுமா என்று மத்தேயு எழுதிய நற்செய்தி 28:10 வாசித்து பாருங்கள். இயேசுவின் உடலுக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை செய்வதற்காக பெண்கள் வருகின்றார்கள். ஆனால் கல்லறையில் கல் புரட்டப்பட்டிருக்கின்றது. அங்கிருக்கக்கூடிய வானதூதர்கள் பெண்களை பார்த்து இயேசு உயிர்த்து விட்டார் என்று கூறுகின்றார்கள். ஆச்சரியத்தோடு அவர்கள் செல்கின்ற பொழுது இயேசு அவர்களுக்கு தோன்றுகின்றார். உயிர்த்த இயேசு அவர்களுக்கு தோன்றுகின்றார். தோன்றி என்ன சொல்லுகின்றார்? அந்த பெண்களை பார்த்து, என் சகோதரர்களிடம் சென்று சொல்லுங்கள், அவர்களை கலிலேயாவிற்கு வர சொல்லுங்கள் என்று. யார் இந்த சகோதரர்கள்? இயேசு தன்னோடு இருக்கவும் இறைவார்த்தையை அறிவிக்கவும் தேர்ந்தெடுத்த அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய சீடர்களை பார்த்து என் சகோதரர்கள் என்று இயேசுவே கூறுகின்றார் மத்தேயு 28:10. எனவே இயேசுவோடு அழைக்கப்பட்ட இந்த சீடர்களை குறிப்பிடுவதற்கு வெவ்வேறு ஏடுகளில் 2 வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கலாம். அது ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் ஒன்றாக இணைகின்றது. ஒரு சில ஏடுகளில் இயேசுவின் சகோதரர்கள் என்று அந்த சீடர்களையே குறிப்பிட்டிருக்கலாம். வேறு சில ஏடுகள் தெளிவாக இயேசுவும் அவர்களுடைய சீடர்களும் என்று எழுதப்பட்டிருக்கலாம். பிற்காலத்தில் அவற்றை தொகுத்து எழுதுகின்ற பொழுது 2 வார்த்தைகளையும் பயன்படுத்தி இருக்கலாம். ஏனென்றால் இயேசு தன்னுடைய சீடர்களை சகோதரர்கள் என்றுதான் உயிர்ப்பிற்கு பின்பாக அழைத்தார், சுட்டி காட்டினார் என்பதை மத்தேயு 28:10 நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக சகோதரர்கள் என்கின்ற இந்த வார்த்தையை சகோதரர்களுக்கான பொருளில் நாம் புரிந்து கொள்ள முன் வருவோம். யோவான் நற்செய்தியிலும் சரி, மத்தேயு மார்க்கு லூக்கா நற்செய்திகளிலும் சரி, இயேசுவின் சகோதரர்கள் சகோதரிகள் என்று அழைக்கப்படக்கூடிய தருணங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய கிரேக்க வார்த்தை ஆதெல்ஃபோஸ் ஆதெல்ஃபே என்கின்ற வார்த்தைகள். சகோதரர் சகோதரி ஆதெல்ஃபோஸ், சகோதரர் ஆதெல்ஃபே சகோதரி. இந்த வார்த்தையின் பொருள் என்ன? ஆதெல்ஃபோஸ் என்கின்ற இந்த வார்த்தையில் 2 கிரேக்க வார்த்தைகள் இருக்கின்றன. ஆ தெல்ஃபூஸ். தெல்ஃபூஸ் என்றால் தமிழில் கருப்பை, உதரம். ஆ என்றால் இங்கிருந்து. இரண்டையும் இணைக்கின்ற பொழுது உதரத்திலிருந்து அல்லது கருப்பையிலிருந்து வெளிவரக்கூடிய. எல்லா குழந்தைகளும் கருப்பையிலிருந்துதான் வெளிவருகின்றார்கள். ஆனால் ஒரே கருப்பையிலிருந்து வெளிவரக்கூடியவர்கள் சகோதரர்கள் என்பதை சுட்டி காட்டுவதற்காகத்தான் இந்த கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்படுகின்றது. ஒரே கருப்பையிலிருந்து, ஒரே உதரத்திலிருந்து. ஆதெல்ஃபோஸ். அப்படியென்றால் நாம் அனைவரும் எளிதாக முடிவிற்கு வந்துவிடலாம். இயேசுவின் சகோதரர்கள், வேறு இடங்களில் இயேசுவின் சகோதரிகள் என்று இதே வார்த்தையை கொண்டு நற்செய்தியாளர்கள் எழுதுகின்றார்கள் என்றால் இயேசுவுடன் பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள். அப்படி என்றால் மரியாவுக்கு ஏனைய குழந்தைகளும் இருந்திருக்கலாம் என்கின்ற புரிதல், அது சரியா? இது சரியா தவறா என்று நாம் தீர்மானிப்பதற்கு முன்பாக இன்னொரு யதார்த்தத்தையும் நாம் உற்று நோக்க வேண்டும். அது என்ன? தமிழ் மொழியில் உறவுகளுக்கு நாம் பல்வேறு வார்த்தைகளை பயன்படுத்துகின்றோம். உறவுகளில் தெளிவு வேண்டும் என்பதற்காக, நான் மீண்டும் கூறுகின்றேன், உறவுகளில் தெளிவு வேண்டும் என்பதற்காக. உடன் பிறந்தவர்களை சகோதரர்கள் என்கின்ற தமிழ் வார்த்தையை கொண்டு புரிந்து கொள்ளுகின்றோம். அண்ணன் அக்கா தம்பி தங்கை சகோதர சகோதரிகள். இதே நேரத்தில் நம்முடைய பெரியப்பாவின் குழந்தைகள், பெரியம்மாவின் குழந்தைகள், சித்தப்பாவின் குழந்தைகள், சித்தியின் குழந்தைகள், இவர்களை நாம் எந்த முறை சொல்லி அழைக்கின்றோம்? சகோதர தரத்தில் இருக்கக்கூடியவர்கள்,
ஆனால் ஒன்றுவிட்ட சகோதரர்கள் சகோதரிகள் என்று நம்முடைய தமிழ் மரபில் அழைக்கின்றோம். ஆங்கிலத்தில் மை கசின்ஸ். என்னோடு பிறக்கவில்லை, ஆனால் என் பெற்றோரோடு பிறந்தவர்களுக்கு பிறந்தவர்கள். அதிலும் குறிப்பாக தந்தையோடு பிறந்த சகோதரர்கள் குழந்தைகள், தாயோடு பிறந்த சகோதரிகளின் குழந்தைகள். இன்னும் நமக்கு உறவினர்கள் இருக்கின்றார்கள். தந்தையோடு பிறந்த சகோதரிகளின் குழந்தைகள், தாயோடு பிறந்த சகோதரர்களின் குழந்தைகள். அவர்களையும் அண்ணன் தங்கை முறை சொல்லியா நாம் அழைக்கின்றோம்? நிச்சயமாக இல்லை. மாமா அத்தை இவர்களுடைய குழந்தைகளை மைத்துனர், மச்சான், மாப்பிள்ளை என்று அழைக்கின்றோம். பெண் குழந்தைகளாக இருந்தால் மதினி, கொழுந்தியா என்று அழைக்கின்றோம். இது என்னுடைய மதினி என்று கூறினால் மாமாவின் மகள் அல்லது அத்தையின் மகள் என்று தீர்க்கமாக தெளிவான உறவு முறையை பிறருக்கு நாம் சுட்டி காட்டுகின்றோம். இவர் என்னுடைய மைத்துனர் என்றால் உடனடியாக என்னுடைய தாய்மாமனுக்கோ அல்லது என்னுடைய தந்தை வழி அத்தைக்கோ பிறந்தவர் என்று வேறுபடுத்தி நாம் பார்க்கின்றோம். இதே போன்று உறவுகளை தீர்க்கமாக வேறுபடுத்தி கூறப்படக்கூடிய வழக்கம் வேறு மொழிகளில் இல்லை. ஆங்கிலத்தையே எடுத்துக்கொள்ளுங்களேன். பெரியப்பாவும் மகனும், பெரியப்பாவின் மகனும் கசின் என்றுதான் அழைக்கப்படுகின்றார். அத்தையின் மகனும் கசின் என்றுதான் அழைக்கப்படுகின்றார். அதேபோன்று சித்தப்பாவின் மகளும் கசின் என்றுதான் அழைக்கப்படுகின்றார். மாமாவின் மகளும் கசின் என்றுதான் அழைக்கப்படுகின்றார். வேறுபாடுகள் தெரிவது கிடையாது. அதேபோன்று எபிரேயம் கிரேக்க மொழிகளிலும் வேறுபடுத்தி காட்டக்கூடிய உறவின் வார்த்தைகள் கிடையாது. எனவே இயேசுவின் பெற்றோருடைய சகோதர சகோதரிகளின் குழந்தைகளையும் சகோதர சகோதரிகள் என்றுதான் அழைப்பது வழக்கம். நற்செய்தியின் அடிப்படையில், இயேசுவின் யதார்த்த வாழ்க்கையின் அடிப்படையில் இரண்டு வகையான உறவு குடும்பங்கள் இயேசுவுக்கு உண்டு. தாய் வழி குடும்பம், தந்தை வழி குடும்பம், யோசேப்பின் வழி குடும்பம், மரியாவின் வழி குடும்பம். மத்தேயு நற்செய்தி 13:55-56 வசனங்களில் நாம் வாசிக்கின்றோம். இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர்தானே? யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர்கள் அல்லவா? பெயர் முதற்கொண்டு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதையும் தாண்டி இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கின்றார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். உறவு முறை குறிப்பிடப்பட்டிருக்கின்றது, அந்த சகோதரர்களுடைய பெயர்களும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. நான்கு சகோதரர்கள், ஏனைய சகோதரிகள் என்று. மார்க்கு நற்செய்தி 6:3 இவர் தச்சர் அல்லவா? மரியாவின் மகன்தானே? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர்கள் அல்லவா? இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கின்றார்கள் அல்லவா என்றார்கள். இப்பொழுது இன்னும் ஆழமாக சிந்திப்போம். யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகிய சகோதரர்களில் இயேசுவின் உறவை எளிதாக அடையாளம் கண்டுகொள்ளலாம். வாருங்கள், இன்னும் சில வசனங்களுக்கு செல்வோம். இயேசுவின் தாய் வழி உறவு, அதாவது மரியா வழியில் இருக்கக்கூடிய பெருங்குடும்பத்திலிருந்து இயேசுவின் உறவினை நாம் கண்டுபிடிப்போம். மத்தேயு நற்செய்தி 27:56 வாசிக்கின்றோம். அவர்களிடையே மகதலா மரியாவும் யாக்கோபு, யோசேப்பு ஆகியோரின் தாய் மரியாவும் செபதேயுவின் மக்களுடைய தாயும் இருந்தார்கள். நான்கு சகோதரர்களில் இரண்டு சகோதரர்களுடைய தாயின் பெயரானது கொடுக்கப்படுகின்றது. யாக்கோபு, யோசேப்பு ஆகியோரின் தாய் மரியாவும் என்று. யோவான் எழுதிய நற்செய்தி 19:25 வாசிப்போம். சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும்,
குளோபாவின் மனைவியுமான மரியாவும் மகதல மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். என்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இரண்டு சகோதரர்கள் யாக்கோபு யோசேப்பு யார்? மரியா என்பவருடைய குழந்தைகள், மகன்கள். இந்த மரியா யார்? இயேசுவின் தாயாகிய மரியாவின் சகோதரி மரியா. யோவான் நற்செய்தியில் மிக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது, சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குளோபாவின் மனைவியுமான மரியா என்று. எனவே இயேசுவின் சகோதரர்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய இரண்டு நபர்கள் இயேசுவின் ஒன்றுவிட்ட சகோதரர்கள், அதாவது மரியாவின் வழியில் அவருக்கு சகோதரர்களாக இருந்தவர்கள். இந்த நிலையில் சீமோன் யூதா என்பவர்கள் யார்? மத்தேயு 13:55-56 மார்க் 6:3 நாம் காணக்கூடிய இரண்டாவது பகுதியாக வரக்கூடிய இந்த இருவர் யார்? யூதா சீமோன். இது ஒரு யூகம்தான். விவிலியத்தில் எனக்கு ஆதாரம் இல்லை, நமக்கு ஆதாரம் இல்லை. ஒருவேளை இவர்கள் இருவரும் இயேசுவின் வளர்ப்பு தந்தை யோசேப்பு வழியாக வந்த உறவு முறையினராக இருக்கலாமோ? சீமோன் யூதா என்பவர்கள் யாருடைய குழந்தைகள் என்கின்ற குறிப்பு விவிலியத்தில் இல்லை. இவர்கள் இருவரின் பெயர்களும் யாக்கோபு யோசேப்பு ஆகியோருடைய பெயருக்கு பின்புதான் வருகின்றது. அப்படி என்றால் நிச்சயமாக இயேசுவின் உறவினராகத்தான் இருக்கலாம். ஒருவேளை சீமோனும் யூதாவும் இயேசுவின் வளர்ப்பு தந்தையாகிய யோசேப்பின் உறவினர்களுடைய மகன்களாக இருக்கலாம் என்று யூகித்து கொள்ளலாம். தாய்வழி உறவிற்கு ஆதாரம் இருக்கின்றது. இயேசுவின் தாய் மரியாவின் சகோதரியாகிய குளோபாவின் மனைவியாகிய மரியாவின் குழந்தைகள்தான் யாக்கோபும் யோசேப்பும் என்று. என்ன பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதிலிருந்து நமக்கு புலப்படுவது என்ன? யோவான் நற்செய்தியிலும் மத்தேயு மார்க்கு லூக்கா நற்செய்திகளிலும் இயேசுவினுடைய சகோதரர்கள் சகோதரிகள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் மரியாவிடம் பிறந்த சகோதர சகோதரிகள் அல்ல. மாறாக மரியா உறவு வழியில் அவருடைய உறவினர்கள், யோசேப்பின் உறவு வழியில் அவருடைய உறவினர்களாக இருந்திருக்கலாம். மரியாவின் உறவு வழி விவிலியத்தில் நிரூபிக்கப்படக்கூடிய உறவு வழி, யோசேப்பின் உறவு வழி நாம் யூகிக்கக்கூடிய உறவு வழி என்பது மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மரியாவுக்கு ஏனைய குழந்தைகள் கிடையாது என்பதை நாம் இரண்டு முறை ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். ஆலயத்தில் காணாமல் போன சிறுவனை தேடுகின்ற பொழுது மரியா கூறிய வார்த்தைகளை நினைவுக்கு கொண்டு வருவோம். உன் தந்தையும் நானும் என்றுதான் மரியா கூறினார். உன்னுடைய தந்தையும் நானும், உன் தம்பியும் தங்கையும் என்று கூறவில்லை. மரியா தன்னுடைய தலைமகனாக இயேசுவை பெற்றெடுத்தார். மரியாவிடம் பிறந்த இயேசுவின் சகோதர சகோதரிகள் என்றால் அவருக்கு பின் பிறந்தவர்களாகத்தான் இருந்திருக்க வேண்டும். இயேசு காணாமல் போன பொழுது அவருக்கு வயது 12. அப்படி என்றால் ஏனைய குழந்தைகள் இருந்திருக்கலாம். அங்கு குறிப்பிடப்படவில்லை. உன் தந்தையும் நானும் என்றுதான் மரியா குறிப்பிடுகின்றார். ஏனைய சகோதர சகோதரிகளை அவர் சுட்டி காட்டவில்லை. இரண்டாவதாக நாம் பார்த்தது, சற்று முன்பாக கானாவூர் திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தவர்கள் மரியாவும் இயேசுவும் அவருடைய சீடர்களும் தான். யோசேப்பும் அங்கு இல்லை, மரியாவின் குழந்தைகள் என்று வேறு எவரும் அங்கு இல்லை. மூன்றாவதாக நாம் பார்க்க இருக்கின்றோம், சிலுவையின் அடியில் இயேசு தன்னுடைய தாயை தன்னுடைய தம்பியிடமோ தங்கையிடமோ ஒப்படைக்கவில்லை. மாறாக தான் அன்பு செய்த சீடரிடம்தான் ஒப்படைப்பார். அதை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம் எதிர்காலத்தில். தம்பியோ தங்கையோ இருந்திருந்தால் நிச்சயமாக மரியாவை அவர்கள் பார்த்து கொள்வார்களே. எனவே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இரண்டு முக்கியமான யதார்த்தங்கள். இயேசு தன் தாயோடும் சீடர்களோடும் உறவினர்களோடும் உறவை கொண்டாடினார் பல தருணங்களில். அதில் ஒரு தருணம் கானாவூர் திருமணத்திற்கு பின்பு.
மரியாவின் தலைமையில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் ஏனைய உறவு சகோதர சகோதரிகளும் எத்துணை மகிழ்ச்சியாக இருந்திருக்க வேண்டும். இயேசு தன்னுடைய குடும்ப வாழ்க்கைக்கும் குடும்ப உறவிற்கும் முக்கியத்துவம் அவ்வப்பொழுது கொடுத்தார் என்பதை யாரும் மறுக்க முடியாது. இரண்டாவது யதார்த்தம், இயேசுவுக்கு மரியாவிடம் பிறந்த சகோதர சகோதரிகள் கிடையாது. அவருடைய சகோதரர்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய நால்வர், அவர்கள் இருவர் மரியா, அதாவது இயேசுவின் தாய் மரியா, இயேசுவுக்கு தாய் வழி உறவினர்கள். ஏனையோர் இருவர் ஒருவேளை வளர்ப்பு தந்தை உறவினர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் மரியா இயேசுவை அரவணைத்ததை போன்று அவருடைய சீடர்களையும் ஏனைய உறவினர்களையும் அரவணைத்து தன்னுடைய வீட்டில் வைத்து அவர்களை பராமரித்தார், விருந்தோம்பினார், மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார்கள். நாமும் குடும்பங்களில் நம்முடைய உறவுகளை மேம்படுத்த முடியுமா? சிந்தித்து பார்ப்போம். மரியே வாழ்க.